வணக்கம். எங்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.16 கணக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. யூக்ளிடின் வகித்தல் முறையை பயன்படுத்தி மீப்போவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கள்கிட்ட 412, பி 340 எடுத்துக்கோங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி 412 340 வகுங்க. வகுத்தா என்ன வருது? ஈவு 1, மீதி 72. நமக்கு மீதி 0 வர வரைக்கும் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யூக்ளிட் திணை தேற்றத்தை யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த எண்ணை வகுக்கிறோமோ அதை உள்ளே போட்டுட்டு மீதியால் வகுக்கணும். 340 72 வகுத்தோம்னா ஈவு 4, மீதி 52 கிடைக்கும். இப்போவும் நமக்கு மீதி நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு மீதி 0 கிடைக்கிற வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி எழுதி எழுதி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வகுத்தலை பண்ணிக்கோங்க. இப்போ 52 வகுக்கீங்க, மீதி 20 வருதுன்னா அடுத்து என்ன பண்ணுங்கள்? 52 உள்ள போட்டு 20 வகுங்க. அடுத்து எதால் வகுக்கீங்களோ உள்ள போட்டு அப்படியே நம்ம கீழே 0 வர வரைக்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம மொத்தமானாலும் எடுத்து எழுதிக்கலாம். வகுத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அப்படி லைனாக எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மீப்போவை நமக்கு என்ன வந்திருக்கு? 4 வகுக்கும்போது 0 வந்ததால் மீப்போவை 4. இப்போ அதில் 2 டிவிஷன் பாருங்கள். ஏ 867, பி 255. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையுமே வகுத்து வச்சுக்கிறேன். 867 255 இருக்காங்க. அடுத்து நம்ம மீதி 0 வர வரைக்கும் வகுங்க. 255 உள்ளே போட்டு மீதி 102 வகுக்கணும். திருப்பி 102 உள்ளே போட்டு 51 வகுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றப்படி ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு பாருங்கள், 867. அப்போது 867 எப்படி எழுதுவீங்க? 255 × 3, 255 × 3 போட்டு ப்ளஸ் மீதி என்ன வருதோ அதை எழுதிடுங்க. 102. இப்போது மீதி நமக்கு என்ன வந்திருக்கு? நாட் ஈக்குவல் டு 0. நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், நீங்கள் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி. அடுத்து என்ன வந்திருக்கு பாருங்கள், 255 எதால் வகுத்துருக்கோம்? 102 × 2 மிச்சம் 51. இப்படி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா மீதி 0 வந்துடும். இதோட மீப்பவும் என்ன கண்டுபிடிச்சாட்டு? 51. யூக்ளிட் திணை தேற்றத்தில் 3வது டிவிஷன் பாருங்கள். 1224 9648 ஏபின்னு எடுத்துக்கிறேன். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1200 அடுத்தது உள்ள போட்டு மீதியால் வகுத்துக்கிட்டு வரேன். அப்படி கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வகுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எழுதணும் பாருங்கள். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி ஃபஸ்ட்டு என்ன நம்பர் உள்ள போட்டிருக்கீங்க? 10224. சாரி, நான் 1000 சொல்லிட்டேன். ஈக்குவல் டு என்ன எழுதணும்? வகுக்கிற எண் இன்ட்டு 1, 58 × ஈவு 1 ப்ளஸ் மீதி என்ன வந்திருக்கு? 576. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சது. 2வது என்ன எழுதிருக்கீங்க பாருங்கள்? 9648 ஈக்குவல் டு அப்போ என்ன? 576 × 16 ப்ளஸ் மீதி 432. இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 10224 9648 மீப்பவும் நமக்கு என்ன வந்திருக்கு? 144. யூக்ளிடி வகுத்தல் துணை தேற்றத்தில் 4வது டிவிஷன். 84 90 120. 90 எடுத்துக்கோங்க, 84 B எடுத்துக்கோங்க. எப்போதும் போல் சைடில் ஃபஸ்ட்டு வகுத்துக்கோங்க. அப்போ யூக்ளிடி வகுத்தல் துணை தேற்றப்படி என்ன எப்படி எழுதுவீங்க? 90 = 84 × 1, 84 × 1 ப்ளஸ் மீதி என்ன வந்திருக்கு? 6. இப்போ 84 90 இப்போ 6 கண்டுபிடிச்சாச்சு. மீதி 120 இருக்குது. 120 6 வகுத்து மீதி என்ன வந்துடுது? 0. அப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி நம்ம என்ன எழுதிடலாம்? 120 = 6 × 20 ப்ளஸ் 0. அப்போ மீதி நமக்கு 0 வந்துருச்சு. தேர்ஃபோர் 84 90 120 மீப்போவை 6. நன்றி.